கிடைச்சிடு. நான் உன்னை மன்னிக்கிறது இருக்கட்டும். Come on, tell. உன் நண்பர்கள் எல்லாரும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. மலர என்ன பண்ண? பாய், குட் நைட். பவி, பத்திரமா போயிடுவியா? திஸ் இஸ் மை பேபி. தொட்டா சிலுத்துக்கும். நம்ம ராகுல் மாதிரி. நீ ரொம்ப குடிச்சிருக்க. உனக்கு என்ன பத்தி தெரியாதா? ஜாக்கிரதடி. பாய். பாய் டி. நீ சப்போர்ட் பண்றியே அந்த பணக்கார வீட்டு அரசியல்வாதி பொண்ணு, அவதான் டெய்லி பார்ல போய் தண்ணிய போட்டுக்கிட்டு கண்டபடி ஏசி கார ஓட்டிக்கிட்டு எங்க மாதிரி பாவப்பட்ட ஜனங்க மேல வண்டி ஏத்தி கொள்ளுவா? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அடங்கியா, அடங்கு. காரை ஓட்டுனது அந்த ஆளு. அது அந்த ஆளா? ஆமா, அவன் தான் காரை ஓட்டினா. யோ இன்ஸ்பெக்டர், அரசியல்வாதி பொண்ணுங்கிறனால ஸ்டேஷனுக்குள்ளேயே ஆள் மாறட்டம் பண்ணு. அந்த பொண்ணு கார் ஓட்டணும் சொல்றதுக்கு நேர்ல பார்த்தா ஒரு சாட்சி, ஒரு சாட்சியை உன்னால காட்ட முடியுமா? ஏன் இல்ல மலர்? நான் பார்த்தேன், ஒரு அக்கா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க. ஏய், இது என்ன பாட்டி வர சுட்ட கதையா? எங்கிட்ட விளையாடாத, கிழிச்சிருவேன். சத்தியமா சொல்றேன், நானும் அங்கதான் படுத்திருந்தேன். வயிறு சரியில்லைன்னு ஒதுங்க போனேன். அப்போ திடீர்னு ஒரு கார் வந்து எல்லாரும் அடிச்சு கொண்டுடுச்சு. அதுல இருந்து ஒரு அக்கா ஓரத என் கண்ணால பார்த்தேன். இது எங்க நாகாத்தா மாமல சத்தியம். யோ இன்ஸ்பெக்டர், எங்க மலர் ஒன்னும் போய் சொல்லாது. எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கா? தபார், இன்னும் 24 மணி நேரத்துல நீ அந்த பொண்ண புடிச்சு உள்ளார போடல, அப்புறம் இந்த ஸ்டேஷனே அடிச்சு துவம்சம் பண்ணிடுவோம் சொல்லிட்டேன். அப்பா விஜயனங்க நினைக்காத, ஒன்னா சேர்ந்தோன் பை, அவ்வளவுதான். நீ கூப்பிடு அந்த பொண்ண, சும்மா கண்டவனெல்லாம் கூட்டு வந்து உள்ள வச்சுக்க. கூப்பிடியா? யார் யாது? அந்த பொண்ணு பேரு மலரு, வயசு 12 இருக்கும். அந்த சாட்சியெல்லாம் எடுப்படுமா? அந்த கூட்டத்துல ராமுன்னு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அதனால தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்கம்மா, கேஸ் பரபரப்பாயிடுச்சு. யோ, உன் சர்டிபிகேட் தேவையில்ல, 5 வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்க, சட்டத்தை வலிக்க ஒரு வழி கூட தெரியாது உனக்கு? அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப எங்க அம்மா சாவ சொல்றியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ
நீ ஓ என்ன ஞாபகம் இருக்கா? நீ எங்க ஆளுங்களை கொன்ன, கார மேல ஏத்துன. அது நான் என்னடா கண்ணா? போய் சொல்ற, போய் சொல்ற. நீதான். ஏய், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இல்ல, நாசமா போவேன், செத்து போவேன். என்னைய வா. அந்த பொண்ணு சரிப்பட்டு வரலன்னா போடலாமே மேடம். உடனே செத்தா சிக்கல் ஆயிடும். பொண்ணுங்கிறதுனால ரேப் அண்ட் மர்டர் ஆக்கிட. எல்லாம் முடிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி, அன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஓவரா சவுண்ட் விட்டான்னு சொன்னாங்களே, அவன் மேல பழிய போட்டு செல்லலி அவனை தொங்க விட்டுரு. That's all, Your Honor. அந்த மலருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? Bloody fools! அந்த இடத்துல 200 போட்டோஸ் இருக்கும். அவங்களுக்கு அடுத்து என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நான் என்ன உங்களுக்கு மாமனா மச்சானா? அந்த மலர், மலர் நான் வாழ்ந்த சமுதாயத்திலேயே எங்கே ஒருத்தர் பிறந்து வளர்ந்து அநியாயமா செத்து அதுக்கு நீதி கிடைக்காம சாந்தி அடையாம அழைஞ்சிட்டு இருக்க ஒரு ஆத்மா. அந்த மலர் மட்டும் இல்ல, அந்த அந்த 200 போட்டோல இருக்கவங்களும் அப்படித்தான். அவங்கள மாதிரி இந்தியாவில் லட்சோபலட்சம் பேர் இருக்காங்க. அவங்க கற்பு, மானம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் அபகரிச்சு குற்றவாளிங்க.